பிரைஸ்பிடகாட் கர்த்தருடைய பெரிதான நாமம் மகிமைப்படுவதாக தினம் ஒரு வாக்குத்தத்தம் என்கிற ஊடாக தினந்தோறும் குடும்பமாக நாங்கள் சந்தித்து கொண்டிருப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நாங்கள் எப்பொழுதும் சொல்வது போல தினம் ஒரு வாக்குத்தத்தை நான் பார்த்து விட்டேன் தினம் ஒரு வார்த்தையை நான் பார்த்து விட்டேன் எனக்கு இந்த நாள் வேதாகமம் நேரம் முடிந்து விட்டது என்று சொல்லி முடித்து விடாதபடி நீங்கள் கிரமமாய் வேதாகமத்தை வாசிக்கும்படி தேவனுடைய ஆவியானவர் விரும்புகிறார் அன்பிற்குரியவர்களே கடந்த நாட்களில் தங்க வசன காலன்ற ஊடாக நாங்கள் ஒரே ஒரு வார்த்தையை வாசித்தோம் அதன் மூலமாக அந்த நாள் முழுவதும் கடத்தினோம் இதோடு எங்களுடைய வேதாகம நேரம் முடிந்து விட்டது என்று சொல்லாதபடி தேவனுடைய வேதத்தில் நேரத்தை கழிக்கும்படி தேவனுடைய ஆவியானவர் விரும்புகிறார் தினம் ஒரு வாக்குத்த என்று சொல்லும் பொழுது காலையில் எழுந்தவுடனே ஒரு பெட் காஃபி குடிப்பது போல ஒரு பெட் காஃபி க குடித்ததோடு அந்த நாள் முழுதும் கொண்டு செல்ல முடியாது மூன்று வேலை சாப்பிடுகிறோம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடுகிறோம் முடிந்தவர்கள் சாப்பிடுகிறோம் கர்த்துடைய நாம மேம்படுவதாக இப்படியாக நம்முடைய வாழ்க்கை கழிக்கிறோம் அதே போல் இது ஒரு பெட் காஃபி போலத்தான் ஆகவே இந்த தினமொரு வாக்கு தத்தத்தோடு உங்களுடைய ஜெப நேரம் முடிந்து விடவில்லை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு எத்தனை வயது இருக்கிறதோ அத்தனை அதிகாரத்தை வாசியுங்கள் தேவ சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தையோடு உட்கார்ந்துருங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிற தேவன் இந்த கடைசி நாட்களில் எனக்கு என்ன நடக்கும் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்கிற கலக்கத்தோடு திகழோடு நிகழ்ச்சியை பார்க்கலாம் எல்லாம் வேதகமத்தில் இருக்கிறது வரப்போகிற நாட்களிலே நடக்கப் போகிற காரியங்களும் என்னுடைய வேதாகமத்திலே இடம்பெற்றிருக்கிறது ஆகவே நீங்கள் வேதாகமத்தை நீங்கள் மறுபடியும் மறுபடியுமாக யோவானுக்கு தேவனாய் கத்தர் வெளிப்படுத்தினார் அல்லவா அந்த வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை நீங்கள் வாசிப்பிரந்தால் தேவனாய் கத்தர் வரப்போகிற நாட்களையும் சமயங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார் இந்த நாளுக்காக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஒரே ஒரு வார்த்தை புலம்பல் எரமியாவின் புலம்பல் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது மூன்றாவது புலம்பல் மூன்றாவது அதிகாரம் இப்படி சேர்த்து பார்க்கலாம் நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கருவையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அவைகள் காலைதோறும் புதியவைகள் உமது உண்மை பெரிதாக இருக்கிறது உம்முடைய உண்மை பெரிதாக இருக்கிறது அன்பிற்குரியவர்களே தேவனுடைய ரகசிய வருகைக்காக காத்துக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற தேவ ஜனமே மணவாளனாகிய இயேசுவாகிய தேவன் தாம் சொன்னபடியே சீக்கரமாய் வரப்போகிறார் அவருடைய வருகைக்குரிய அடையாளங்கள் தான் இப்பொழுது நாங்கள் தேசத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆகவே துணிகரமான இருதயத்தோடு நாட்களை கழித்த நாட்கள் போதும் வருடங்கள் போரும் தேவனுக்கு மகிமையாக வாழும்படி தேவனாய கர்த்தர் உணர்வுள்ள நாட்களினால் நம்மை நிரப்புவாராக இந்த நாளிலும் ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார் நாம் நிர்மூலம் ஆகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே ஹால லூயா கடந்த நாட்களை சற்று யோசித்து பாருங்கள் வியாதி படுக்கையிலே தேவநாய கர்த்தர் எவ்வளவு முறை நமக்கு ஜீவன் கொடுத்து காப்பாற்றி வைத்தார் எத்தனை முறை எத்தனை முறை மரணத்துக்கு ஏதுவான வியாதியோடு இருந்தோ மரணத்துக்கு ஏதுவான போராட்டத்தோடு இருந்தோ தேவநாய கர்த்தர் காப்பாற்றினாரே நிர்மூலம் ஆகாதபடி காப்பாற்றினாரே அதற்காக துதியுங்கள் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் செய்த சகல உபாரங்களை ஒரு நாடு மறவாதே ஒரு நாள் மறவாதே தேவ சமத்திற்கு செல்லும் பொழுதெல்லாம் ஆண்டு வரே நான் மறித்து மண்ணோடு மண்ணாய் இருக்க வேண்டியவன் சுவாமி எனக்கு ஒரு ஜீவன் கொடுத்து வைத்திருக்கிறேன் அது முடி சுத்த கிருவை என்று சொல்லி அவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான விரும்புகிறார் தேவனுக்கு மகிமுண்டாவதாக கடந்த நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கை நடந்த பிரயாணங்களை சற்று யோசித்து பாருங்கள் நம்முடைய தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருப என்றும் உள்ளது ஹால யா ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாதபடி இருந்தது கல்லூரி நாட்களிலே கல்லூரி ஃபீஸ் கட்ட முடியாத சூழ்நிலைகள் இருந்தது எல்லாவற்றையும் தாண்டி வேலை எங்கு கிடைக்குமோ என்று சொல்லி அடைந்த நாட்கள் உண்டு ஆனால் தேவநாய் கத்தர் நிரந்தரமான ஊற்று கண்களை திறந்தாரே அதற்கு நன்றி செலுத்தும்படி தேவனுடைய ஆவியனர் விரும்புகிறார் ஐயோ யார் எனக்கு பொன் போடுப்பார் யார் என்னை திருமணம் முடித்துக் கொள்வார் யார் எனக்கு மாப்பிளையாக வருவார் என்று சொல்லி அங்குளாய்த்திருந்தோம் முடிந்தது என்று நினைத்தோம் தேவனாய் கர்த்தர் ஏன் ஏற்ற துணையும் கொடுத்து ஏற்ற நேரத்தில் பிள்ளைகளையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார் தகப்பன் தாயாக குடும்பமாக இருக்க தேவனாய் கர்த்தர் அனுக்கிரம் என்றால் அவருடைய நாம் இருப்பது அவருடைய அவருடைய இரக்கங்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாள் நாம் ஒரு துதிக்கிற நாளாக எடுத்துக்கொள்ளப் போகிறோம் தேவ சமூகத்தில் மனதார துதிக்கப் போகிறோம் ஆண்டவரே நாங்கள் இருப்பது உம்முடைய சுத்த கிருபை சுவாமி நம்முடைய இரக்கம் சுவாமி தானியில் ஒன்பது பத்தில் சொன்னது போல அவருடைய இரக்கங்களும் மன்னிப்புகளும் ஏராளமாக இருக்கிறதே சுவாமி அதற்காக நந்தினு சொல்ல போகிறோம் பரிசுத்த ஆவியானவர் புதிய கிருபினால் நம்ம நிரப்ப போகிறார் கண்களை மூடி செவிக்கலாமா பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற எங்கள் பரிசுத்த பிதாவே தம்முடைய குமார்னாகியே சுக்கரஸ்வை தந்தருளி நீர் எங்கள் மேல் பாராட்டின அன்பை விளங்க பண்ணினீரே அதற்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே நான் நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது முடி சுத்த கருவை சுவாமி முடி இறக்கங்களுக்கு முடிவில்லை முடி அன்புக்கு முடிவில்லை சுவாமி அளவற்ற அந்த காரூண்யத்திற்காக நன்றி தகுதியில்லாத எங்களை தகுதிப்படுத்தினரே அதற்காக நன்றி எங்களை ரட்சித்திரே அதற்காய் ஸ்தோத்திரம் எங்களை அபிஷேகித்திரே அதற்காக ஸ்தோத்திரம் வாழ்வு கொடுத்த வல்லலே உமக்கோடான கோடி ஸ்தோத்திரம் நிகழ்ச்சியை யார் யார் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய சிந்தனையிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் உண்டாவதாக நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது அவரை கிருபை என்று சொல்லி சிந்தனையிலே கர்த்தருக்கு பயப்படுவார்களாக வார்த்தையில் இல்லை சுவாமி மனதிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சங்கீதம் இரண்டு பதினொன்று சொன்னது போல பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள் நடுக்கத்துடனே கழிகுறுங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகள் பயத்தோடுமை தேடுவார்களாக நடுக்கத்தோடு ஒவ்வொரு நாளை முடிப்பார்களாக அப்படியே செய்கிறதற்காக நன்றி எல்லாவித இருதய கடினங்களும் விலகி போவதாக என்னால் தான் இந்த காரியம் நடக்கிறது என்னால் தான் இந்த காரியம் முடிகிறது என்று சொல்லி நான் நான் என்று சொல்லி கொண்டிருக்கிற ஒவ்வொரு கடின இருதயங்களும் ஒவ்வொரு லூசிஃபருடைய இருதயங்களும் மறைந்து போவதாக சிந்தனையிலே வீணராகாதபடி சிந்தனைகளை தாழ்மை கொடுப்பீராக சிந்தனைகளை அகந்த இராதபடி சிந்தனையை கிறிஸ்துக்கு கீழ்ப்படுத்துவார்களாக அப்படிப்பட்ட கிருபையினால் இறங்குகிறீரதற்காய் ஸ்தோத்திரம் வலுவாதபடி எங்களை காக்கிறவரும் தம்முடைய மாசற்ற சன்னிதானத்திலே எங்களை கரைதிரல்லாதபடி போகிறவருமாக உமக்கே மகிமை செலுத்துகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆ கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் என்னாலும் உள்ளது நாம் நிர்மூலமாக இருப்பது அவருடைய சுத்த கிருபை அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை